அனைவருக்கும் இயே காலை வணக்கம். எங்க தோட்டத்துல வந்து நாங்கள் பூ பறிச்சுட்டு இருக்கோம். இந்த பூ பறிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பூ ஆல்மோஸ்ட் பறிச்சிட்டோம். ஒரு சில பூக்கள் மட்டும் இருக்கு. அந்த ஒரு சில பூக்கள் வந்து பூச்சிகளாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த நல்லா இருக்க பூவை காம்பு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பூ வந்து நல்லா இருக்கும். ரைட், இந்த பூல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புழு இருக்கு. தெரியுதா? பூல இந்த புழு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ வந்து ஃபுல்லா சாப்பிட்டுருச்சு. இது வந்து இந்த பூவை மட்டும் சாப்பிடாது, சுத்தி இருக்கிற இலைகளை சாப்பிடும். அதனால மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இலைகள் வந்து காலியாயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அடுத்த அரும்பு வராது. அரும்பு வரலன்னா பூ இருக்காது. இந்த மாதிரி பூச்சை இல்ல புழுவை என்ன பண்ணணும்னா, எனக்கு வர கோவத்துக்கு வேற வழி இல்லை. இந்த பூச்சை வந்து அப்படியே காலி பண்ண வேண்டியதான், கையிலேயே நசுக்கி காலி பண்ண வேண்டியதான். ஒரு நல்ல மொத்தமா இந்த மாதிரி பூச்சிங்களை நாங்கள் காலி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் இந்த மாதிரி ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபெர்டிலைசர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்குன்னு தனியா கெமிக்கல்ஸ் இருக்கு, அதை போட்டு தான் அடிக்கிறோம். வேற வழி இல்லை. ஏன்னா வந்து ஆர்கானிக்ல பண்ணும்போது என்னன்னா இன்எஃபெக்டிவா இருக்கு. ஓகே, ஏன்னா அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்எஃபெக்டிவா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து கம்மியா யூஸ் பண்ணிட்டு இந்த கெமிக்கல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரும். அட் த டைம்ல வந்து நம்ம கெமிக்கல்ஸை விட்டுட்டு உடனே நம்ம வந்து நம்ம இன்னும் ஆர்கானிக் போயிட்டோம்னு ப்ராப்ளம் தான். ஸோ கெமிக்கல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து ஆர்கானிக் வந்துருவோம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் நான் போயிட்டு இருக்கேன். பார்ப்போம், அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.